அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உள்ளாட்சி தேர்தல் வந்து 9 மாவட்டங்களில் நடைபெற இருக்கதா அரசு தகவல் வெளியிட்டிருக்கு. அந்த 9 மாவட்டங்களுக்கான வாக்காளர் பட்டியலும் ஆன்லைனில் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமாக வீடியோக்கள், முதலமைச்சரின் முதல் 5 திட்டங்கள் கையெழுத்திட்டது, குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு திட்டங்கள், GPDP குறித்து, RTA குறித்து, கிராம சபை சம்பந்தமாக இப்படி பல்வேறு காணொலிகள் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி கமெண்ட் செய்து ஆதரவு கொடுக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2021 வாக்காளர் பட்டியல், அதில் கீழே வந்து உங்களுடைய வாக்குச்சாவடி அறிந்து கொள்ளணும்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வாக்காளர் பட்டியல் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். என்னுடைய ஊராட்சிக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் வந்து எந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் அதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு திருநெல்வேலி மாவட்டம். உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸ் ஏதோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் கிடையாது, உங்கள் பிடிஓ ஆஃபீஸ் இது. எனக்கு தாலுகா ஆஃபீஸ் திசைவில்லை, ஆனால் பிடிஓ ஆஃபீஸ் நாங்குநேரி. அதுக்கப்புறம் உங்களுடைய கிராமம் எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. அதில் கொடுத்துருக்க கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணலன்னா திரும்ப மாவட்டம் எல்லாமே திரும்ப சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஓகே, கேப்சா கூட கரெக்டாக அடிச்சிட்டோம். என்னுடைய ஊராட்சியில் மொத்தம் 6 வார்டு இருக்குது. 6 வார்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி வந்தால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வார்டுக்கான இதை கேப்சா கிளிக் பண்ணி கேப்சா கோட் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதில் என்னென்ன தகவல்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். ஊராட்சியினுடைய வார்டு நம்பர், மாவட்ட ஊராட்சி வந்து 31, ஊராட்சி ஒன்றியம் வந்து 5, கிராம ஊராட்சி வந்து 3 குறியீடு, வார்டு நம்பர் வந்து 1, நாங்குநேரி லெவலில் எங்களுடைய வார்டு வந்து 16, மாவட்ட லெவலில் வார்டு வந்து 9 வார்டு. வாக்குச்சாவடியினுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தெருக்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா இதில் நன்னிக்குளம், காலனி தெருவும், ரெட்டி தெருவும். மொத்தம் வந்து 151 ஓட்டுகள் இருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆண் 61, பெண் 86 ஓட்டுகள் இருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஸ்கூலில் ஓட்டு போடணும், அதனுடைய ஃபோட்டோ, அதனுடைய அமைப்பு, வாக்குச்சாவடியுடைய முகப்பு தோற்றம், உள்ளறையின் வரைபடம், அப்புறம் ஒவ்வொருத்தனுடைய பெயர், அவங்களுடைய வாக்குச்சாவடியுடைய அந்த நம்ம வாக்காளர்கள் இருக்கக்கூடிய உறுப்பினருடைய ஸ்பெசிஃபிக் தனித்துவமான அந்த SFI நம்பர், ஃபோட்டோ குறிப்பிடலை, அவங்களுடைய அப்பா பேர், வயது, ஆணா பெண்ணா, இவ்வளோ டீட்டெயில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளாட்சி தொடர்பான அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.